இயேசு ஜீவிக்கிறார். ஏஜி சபை வழங்கும் சத்திய வசனங்கள். Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் யாவரும் நம் ஒரு நிமிடம் தலையிலே தாழ்த்தி கால வேளையில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பேசுறதுக்குதாய் நாம் செபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே ஏசப்பா, நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே ஏசப்பா நீர் எங்களோடு பேசுங்க. பேசுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் எங்களோடு இடைப்படுங்க. ஒவ்வொருவரோடும் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகள் சென்று கிரியை செய்யட்டும். நீர் மகிமைப்படுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம் எடுத்து வாசிப்போம் கொலோசியரின் புத்தகம் 1:10. நம் எடுத்து வாசிப்போம் கொலோசியரின் புத்தகம் 1:10. நம் எடுத்து நாம் வாசிப்போம். சகலவித கிரியைகளும் ஆகிய நற்கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் அருமையாக போடப்பட்டிருக்கிறது. அமேன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, அமேன், ஆவியின் கனிகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் அருமையாக போடப்பட்டிருக்கிறது. ஆவின் கனிகள் என்றால் என்ன என்று அழகாக போடப்பட்டிருக்கு. சகலவித நற்கிரியைகள்லாம் ஆவின் கனிகளாக இருக்கிறது. ஆமென். எதற்காக நாம் ஆவியின் கனிகளை நாம் தர வேண்டும்? எதற்காக நாம் ஆவியின் கனிகளை தர வேண்டும்? முதலாவது அங்கே போடப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆமென் என்னை புரிந்து கொள் என்று சொல்லவே இல்லை, என்னை விசுவாசி என்று தான் சொல்லுகிறார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை பார்த்து என்னை புரிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கணும் மாத்திரமல்ல, ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நாம் விருத்தி அடையணும். ஆனோ தினமும் அவரை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். அதை தான் ஆண்டவர் அவர் விரும்புகிறார். அதில் தான் ஆவியின் கனிகள் ஆமென் நம்மளுக்கு உதவுகிறது. ஆமென். எதற்காக ஆவியின் கனிகள்? இயேசு கிறிஸ்துவை அமேன் இந்த வசனத்தில் கொலோசியர் 1:10 சொல்லியிருக்கு. அமேன். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள். கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருக்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க ஆவியின் கனிகள் தேவையாக இருக்கிறது. அமேன். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அமேன். கர்த்தரை நம்ம நேசிக்கிறோம் இல்லை, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார் என்பதின் அடையாளமாக ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். அமேன். ஆவியின் கனிகள் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை பார்த்து அமேன் சந்தோஷப்பட்டு நம்மளை நேசித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அமேன். 3:16 நம்மளுக்கு தெரிந்த வசனம் வாசிக்க வேண்டாம். 15:16 அமேன். நம்முடைய ஜெபம் கேட்கப்படுவதற்காக ஆவியின் கனிகள் தேவைப்படுகிறது. நம்மளுடைய ஜெபம், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவன் ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படுவதற்காக ஆவியின் கனிகள் தேவைப்படுகிறது. ஆவியின் கனிகள் அவன் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதற்கு ஆவியின் கனிகள் உதவி செய்கிறது. நம்ம அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய பிள்ளைகளாய் தேர்ந்தெடுக்கும் பொழுது நம்ம ஒன்றும் செய்யவில்லை, நம்ம ஒரு துரும்ப கூட நவத்தில். ஆனாலும் கர்த்தர் நம்மளை அமேன் தேடி வந்து நம்மளை நேசித்து அவருடைய பிள்ளையாக மாற்றினார். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நம்ம ஒன்றுமே செய்யலை. ஆனாலும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக தேர்ந்தெடுத்தார். இப்போ நம்ம ஆவியின் கனிகளை கொடுத்து அவருடைய பிள்ளையாய் நாம் இருக்கணும், அவருடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆவியின் கனிகளை நாம் கொடுப்பதற்கு ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்று நாம் பார்க்கிற வேளையில் ஏசாயா 5:1-2 நாம் பார்ப்போம். ஏசாயா 5:1-2
நாம் பார்ப்போம் என்றால் இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன் என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே முதலாவது மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டத்தை வச்சிருக்கிறார் ஆமென் நம்மளை ஆமென் பூமியின் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு கொண்டு போவேன்னு சொல்லியிருக்கிறார் ஆமென் செழிப்பான இடங்களிலே பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் உட்காரப்படுவேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆமென் கனிகளை தரும்போது ஆண்டவர் செய்வார் ஆமென் அவர் என்ன செய்தார் ஆமென் மகா செழிப்பான மேட்டிலே அவர் திராட்சை தோட்டத்தை வைத்தார் ரெண்டாவது அவர் அதை வேலி அடைத்து பாதுகாத்தார் வேலி அடைத்து நம்ம இதுவரைக்கும் தீங்கு அணுகாதபடி நம்மளை வேலி அடைத்திருக்கிறார் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி எது எது நம்ம வாழ்க்கையில தடையா இருந்துச்சோ அதெல்லாவற்றையும் கற்களை எல்லாம் பொறுக்கினார் அதெல்லாம் அவர் தூக்கி எடுத்து போட்டார் நம்ம வாழ்க்கையில வெற்றியை மாத்திரம் இஸ்ரவேலர்கள் அவருடைய வாழ்க்கையில வெற்றியை மாத்திரம் கண்டார்கள் ஆண்டவரை விட்டு எப்ப அவர்கள் போனார்களோ அப்பொழுது ஒரு ரெண்டு இடங்களிலே அவர்கள் தோல்வியை கண்டார்கள் பாக்கி சமயங்களில் எல்லாம் அவர்கள் வெற்றியை கண்டார்கள் ஆமென் ஆண்டவர் நம்மளுக்கு தடையாக இருக்கிற கற்களை எல்லாம் பொறுக்கி அவர் தூக்கி போட்டார் அதற்கப்புறம் அதில் நற்கொள்ள திராட்சை செடி நல்ல நேர்த்தியான பெஸ்ட் குவாலிட்டியை அதிலே நட்டு நற்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி கோபுரத்தை கட்டி என்றால் எதிரி தூரத்தில் வரானா என்று பார்ப்பதற்காக கோபுரம் அந்த கோபுரம் ஆமென் ஆண்டவர் அந்த கோபுரத்தை கட்டி எதிரி அணுகாமல் நம்மளை பாதுகாத்து ஆமென் அந்த கோபுரத்தை கட்டி அதில் ஆலையை உண்டு பண்ணினார் ஆமென் ஹல்லேலூயா அதில் ஆலையை உண்டு பண்ணி ஆண்டவர் தேவையான எல்லா வசதிகளையும் பண்ணி ஆமென் தேவை நம்ம கனி கொடுக்கணும் என்பதற்காக தேவையான எல்லா வசதிகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்மளுக்காக தந்து ஆண்டவர் நடத்தினார் ரெண்டாவது நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில என்ன செய்தார் சங்கீதம் 80:15 நம்ம பார்த்தோம் என்றால் சங்கீதம் 80:15 நாம் பார்ப்போம் என்றால் உம்முடைய வலது கரம் நாட்டின கொடி ஆமென் ஆண்டோட வலது கரத்தினாலே நம்மளை தாங்கி ஏந்தி சுமக்கிற தேவனாக இருக்கிறார் அவருடைய வலது கரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தினார் ஆண்டவர் பலப்படுத்தினார் அந்த செடி வளர்வதற்கு அந்த செடியை ஆண்டவர் பலப்படுத்தினார் திடப்படுத்தினார் ஆமென் ஹல்லேலூயா இன்றைக்கு நம்மளை பலப்படுத்தி நம்ம கனி தர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார் ஆமென் ஹல்லேலூயா அப்படி ஆண்டவர் இவ்வளவு காரியங்களை நம்ம கனி தர வேண்டும் என்று செய்கிற சமயத்தில் நாம் என்ன செய்தோம் ஆமென் எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 80:13 எடுத்து வாசிப்போம் சங்கீதம் 80:13 நம்ம ஆண்டவர் இந்த திராட்சை செடி நாம் வளரணும் இந்த திராட்சை தோட்டம் வளரணும் கனி கொடுக்கணும் என்பதற்காக இவ்வளவு செய்தார் அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம என்ன செய்தோம் ஆமென் சங்கீதம் 80:13 காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது திராட்சை தோட்டத்தை யாரும் உழ மாட்டாங்க அதை நடுவாங்க காட்டு பன்றி அதுக்கு தெரியலை என்ன அதுக்குடைய மதிப்பு திராட்சை தோட்டத்துடைய மதிப்பு தெரியாமல் நம்ம அனுமதித்ததினாலே அந்த காற்று பன்றி அது உழுது விட்டது வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது நம்ம அனுமதிச்சிட்டோம் நீங்கள் இன்னும் நீங்கள் பார்த்தீங்க என்றால் ஏசாயா 34:13-15 இன்னும் ரொம்ப அருமையாக போடப்பட்டிருக்கிறது அதன் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதன் அரண்மனை
அரண்மனையில் நம்ம வாசம் பண்ணணும். அரண்மனையில் ராஜாக்கள் இருக்க வேண்டிய இடம், அதன் அரண்மனைகளில் முச்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சோரிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சோரி அமீன் முச்செடிகளும் காஞ்சோரிகளும் தென்படும். அரண்மனைக்குள்ளே அதற்கு முன்பதாக என்ன போடப்பட்டிருக்கு? பாம்புகளுக்கு அது தாபரமாக இருக்குது, பாம்பு தங்குற இடமா மாறிச்சு. எது? அரண்மனை. நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு தந்த திராட்சை தோட்டம், நம்மளுக்கு ஆண்டவர் உருவாக்கின அவன் திராட்சை தோட்டம் எப்படி நம்ம அனுபவித்ததுனாலே அப்படி ஆயிடுச்சு. தொடர்ந்து வாசிப்போம். அதில் அங்கே காட்டு மிருகங்களும் ஓரைகளும் ஒன்றை ஒன்று சந்தித்து ஒன்றை ஒன்று. ஓரிகள் என்றால் நரிகள், நரி கூட்டம். ஓரிகள் என்றால் வுல்ஃப்ஸ்னு இங்கிலீஷில் இங்கிலீஷ் பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஓரிகளும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். அது கூட்டம் போடுகிற சந்திக்கிற சந்தை வெளியாக மாறிவிச்சு. அப்படி நம்மளுடைய அந்த இடத்துல ஆண்டவர் நாட்டின திராட்சை செடி, ஆண்டவர் நம்மளுக்கு தந்த அரண்மனை இவ்விதமாக மாறிவிட்டது. நம்ம இப்படி மாற்றிட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பூமியில் இருக்கிற சமயத்தில் இந்த திராட்சை தோட்டம் ஆண்டவரே இன்னும் ஒரு வருடம் இருக்கட்டும், இன்னும் கனி தரும், கனி தராவிட்டால் அதுக்கப்புறம் இதை நாம் வேரோடு வெட்டி போடலாம். எதற்காக ஆண்டவர் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறார்? கனி தராத மரங்கள்லாம் வேரோடு வெட்டப்படும் என்று ஆண்டவர் சொல்கிறார். எதற்காக? அவர் நெறிந்த நாளலை முடியாதவர், மங்கி எரிகிற திரிய அணையாதவர். ஆனால் எதற்காக அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்கிறார்? எடுத்து வாசிப்போம். மத்தேயு 12:33 நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயு 12:33 நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது, மரம் நல்லதென்றால் அதின் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள், அது கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் மரம் கெட்டது என்றால் அதின் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள், அது கனியும் கெட்டது என்று சொல்லுங்கள். மரமானது மரமானது அதன் கனியினால் அறியப்படும், அதன் கனியினால் அறியப்படும். ஆண்டவர் சொல்றாரு, ஒன்று நல்ல மரமாக இரு, இல்லை கெட்ட மரமாக இரு, ரெண்டுத்துக்கு நடுவில் நான் நல்ல மரமாக இருக்கிற மாதிரி காமிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. அதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார், அதை தான் ஆண்டவர் வெட்டி போடுவேன் என்றார். ஏசாயா 5:2 கடைசி பகுதியை நம்ம வாசிப்போம் என்றால், ஏசாயா 5:2 அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார், அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. ஆண்டவர் எதிர்பார்த்தது உண்டு, ஆண்டவர் செய்தது இவ்வளவோ செய்தார், ஆனால் ஆண்டவர் எதிர்பார்த்தது உண்டு, ஆனால் அதுவோ கசப்பான. ஆண்டவர் எதிர்பார்த்ததுக்கு நேர் எதிர்மறையாக அது நடக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பங்களில் இந்த லாக்டவுன் சமயத்தில் நம்ம எல்லாம் குடும்பமாக வீட்டில் இருக்கிறோம். ஒருத்தர் எங்கேயும் நவர முடியாமல் எங்கேயும் போக முடியாமல் நம்மளுடைய வீடுகளில் இருக்கும் பொழுது நாம் நம்மளுடைய குடும்பங்களில் ஒவ்வொரு திரையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவியின் கனிகளை எதிர்பார்க்கிறார், ஆனால் நம்மளோ கசப்பான கனிகளை கொடுக்குறோம். நம்மளுடைய குடும்பங்களில் ஆவியின் கனிகள் தென்படாமல் கசப்பான கனிகள் வெளிப்பட்டு ஆண்டவர் ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிற அவர் ஸ்தாபித்தாரோ அதற்கு நேர் எதிர்மறையாக நம்மளுடைய குடும்பங்கள் இருக்கிறது. ஆண்டவர் ஒரு நாளும் அதை விரும்புகிறதில்லை, அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு மார்க்கின் புத்தகம் 11:12 14 நம்ம பார்ப்போம் என்றால் வாசிக்க வேண்டாம். அதில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அவர் பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு வருகிறார். அப்படி வருகிற சமயத்தில் அவர் ஒரு அத்தி, அவருக்கு பசி உண்டாகிறது, அவர் ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அந்த அத்தி மரத்தை பார்க்கிற சமயத்தில் ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை நண்டையில் போகிற சமயத்தில் அந்த அத்தி மரம் இலைகள் நிறைந்ததாக இருக்கிறது, ஆனால் கிட்ட போய் பார்க்குற சமயத்தில் அந்த இடத்துல கனிகள் இல்லை. உடனே ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை அவர் சபிக்கிறார். ஏன் ஆண்டவர் அந்த அத்தி மரத்தை சபிக்க வேண்டும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அத்தி மரத்தில் கனிகள் இல்லாததினால அதை சபிக்கவில்லை. அந்த அத்தி மரத்தினுடைய இலைகள்
அமேன். செல்வம் கொளித்து அது நல்ல பச்சை பசேல்னு இருக்கு, ஆனால் உள்ள கனிகள் இல்லை. அந்த ஏழைகள் என்னத்தை குறிக்கிறது? இந்த ஆதியாகமம் 3:7 ஆதாம் பாவம் செய்த பொழுது தன்னுடைய பாவத்தை மறைத்து கொள்வதற்காக அந்த அத்திமர இலைகளை தைத்து கொண்டு ஆண்டவருக்கு முன்பதாக நின்றான், தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக. இதே மாதிரினா ஆண்டவர் பார்க்கிற சமயத்தில் இந்த அத்தி மரம் மிகுந்த இலைகளாக இருக்கிறது, ஆனால் கிட்ட போய் பார்க்கிற சமயத்தில் ஒரு பழம் கூட இல்லை. ஆமேன். அது மாயமாலம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஆ, நல்ல மரமாக இருந்தால் நல்ல கனிகளை தரும், கெட்ட மரமாக இருந்தால் கெட்ட கனிகளை தரும். ஆனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் நான் இருப்பேன்னு சொன்னால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. நம்ம ஆண்டவர் நம்மளை கிட்ட எதிர்பார்க்கிறது நல்ல கனிகளை தரணும், கனிகளை தரணும், ஆவியின் கனிகளை தரணும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஆதியாகமம் 2:8 இப்போ பார்த்தோமென்றா, ஆண்டவர் நம்மளுக்காக ஏதேன் தோட்டத்தை, ஆதாமுக்காக ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். ஆனால் அதே ஆதியாகமம் 3:1 அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், அது காடாக மாறிவிடுகிறது, காட்டு மிருகங்களுக்குள்ளே. ஆமேன். சர்ப்பமானது மிகுந்த தந்திரம் உள்ளதாக இருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அது அந்த தோட்டத்தை காடாக மாறியது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? ஆமேன். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்த்தது ஒன்று, ஆண்டவர் நம்மிடத்தில் ஆமேன் எதிர்பார்க்கிறது ஒன்று, ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது ஒன்று. இங்கே யோசித்து பாருங்கள், நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்குறோம், ஆண்டவர் நம்ம கேட்குற ஆசீர்வாதத்தை தராமல் வேறு ஒன்றை தந்தால் அது நம்ம ஏற்றுக்கொள்வோமா? ஏன் ஆண்டவரே எனக்கு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது, எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி நடக்குதுன்னு நம்ம கேட்போம். அதே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து கேட்கிறார். அதே தான் நான் எதிர்பார்த்தது நல்ல கனி, கனிகளை தர வேண்டும் என்று. ஆனால் நம்ம ஆமேன் ஆண்டவர் எதிர்பார்ப்பதற்கு நேர் எதிர்மறையாக நம் செய்தோம். ஆமேன். இப்போ என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் ஆமே நம் மனம் திரும்பணும். முதலாவது சங்கீதம் 84:14 நாம் வாசிப்போம். சங்கீதம் 84:14 நாம் வாசிப்போம். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும், எங்களை விசாரித்தருளும். நாங்கள் மோசமான நிலைமையில இருக்கிறோம், ஒருவரும் மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறோம். ஆனால் தேவனே, சேனைகளின் தேவனே, ஆமென், திரும்பி வாரும், திரும்பி வாரும், திரும்பி எல்லாவற்றையும் நீங்கள் ரெடி பண்ணுங்கள், நீங்கள் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்துங்க, நீங்கள் திரும்பி வந்து நீங்கள் பண்ணி ஆமென் ஹாலலூயா எங்களை ஆமென் எங்கள் திராட்சை செடியை விசாரிங்க. ஆமென் ஹாலலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15:5 இவ்விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 15:5 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்குது. ஆமென். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த இடத்துல அருமையாக சொல்கிறார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை நம்ம செய்யாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கும். நம்ம ஆண்டவர் எப்போ ஆசீர்வதிப்பார்? நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம கனிகளை தருகிறதுனாலே ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறார், பிரியமாக இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமே நம்ம கனிகளை தரணும். அப்போ கனிகளை எப்படி தரது? அவரோடு சேர்ந்து வாழணும். சேர்ந்து வாழுகிறதுனா அவர் நம்மளுக்குள்ளேயும் நாம் அவருக்குள்ளேயும் இருக்க வேண்டும். ஆமே ஆண்டவர் நம்மளுக்குள்ளே இருக்கணும், நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கணும், அப்பொழுது தான் நம்ம கனிகளை தர முடியும், ஆண்டவருக்கு கனிகளை தர முடியும். ஆண்டவருக்கு நாம் எப்படி கனிகளை தர முடியும் என்று நாம் பார்த்தோம். நாம் ஆண்டவருக்கு கனிகளை தரணும். ஆவியின் கனிகளை குறித்து கலாத்தியர் 5:22-23 போடப்பட்டு, கலாத்தியர் 5:22-23 போடப்பட்டிருக்கிறது. ஆமேன். ஆவியின் கனி 9, என்ன ஆவியின் கனி? அன்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சமாதானமா இருக்கணும். நம்ம குடும்பங்களில் ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். ஒருவர் ஒருவர் அன்பா இருங்க, சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. ஆமேன். நீதிய பொறுமை உள்ளவர்களாக இருங்க. ஆமேன். எல்லோரும் ஆண்டவர் ஆமேன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் மிகவும் அதிகமாக செய்கிறதே. நம்ம வாழ்க்கையை அடுத்த நிலைமைக்கு, அடுத்த உயரத்திற்கு
என் அன்பை எண்ணி பார்க்காத அளவிற்கு அவர் கொண்டு போக விரும்புகிறார். அதற்கு இந்த ஆவியின் கனிகள் நம்முடைய வாழ்க்கையில் தேவையாக இருக்கிறது. ஆமேன். ஆவியின் கனிகள், ஆமேன், ஆவியின் கனிகள், அன்பு, அன்பு. ஆமேன். உபாகமத்தின் புத்தகம் 23:5 நீங்கள் பாருங்கள். உபாகமம் 23:5 நம்ம எடுத்து வாசிப்போம் என்றால், உனக்கு ஆசீர்வாதமாக மாறப்பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல மூன்று தடவை உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் என்று வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமென், அவர் சொல்லுகிறார், உன் மேல் அன்பு கூர்ந்தபடியினால், நம்ம மேல் அன்பு கூர்ந்தபடியினால பீலேயாமுடைய வார்த்தைக்கு செவி கொடுமு. பீலேயாம் யார்? கூலிக்காக வேலை பார்க்க, ஆமென், அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல வந்தான், இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க வந்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் சொல்ல வந்தான். அவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் அவன் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றினார். ஆமேன். ஹல்லேலூயா. நம்மளுக்கு எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ பேர் விடுறாங்க, எத்தனையோ பேர் இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்வோம், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், அதனால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னுடைய சாபங்கள் முறிந்து போயிற்று, என்னுடைய சாபங்கள் உடைந்து போயிற்று. ஆமேன். ஹல்லேலூயா. வேதாகமத்தில் ஆண்டவர் அவருடைய அன்பை அவர் காலங்காலமாய் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தல் வரைக்கும் அவருடைய அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். எப்படி நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அவர் தாராளமாய் தெரிவித்து கொண்டு வருகிறார். அதோடைய உச்சக்கட்டம் என்று நாம் சொல்லும் பொழுது யோவான் 3:16 நாம் பார்க்க முடியும். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய் தம்முடைய ஜீவனையே தருகிற அளவுக்கு இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், இன்றைக்கும் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். கனி தருகிறோமோ கனி தரலையோ, கெட்ட கனி தந்தமோ, ஆண்டவர் இன்றும் நம்மளை நேசிக்கிறார். இன்றும் நம்மளை நேசிக்கிறபடினால்னா ஆண்டவர் இன்னும் நம்மளுக்கு ஒரு வருஷம், ஆமேன், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும் என்று ஆண்டவர் பரிந்து பேசுகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர், ஆமேன், நம்மளை நேசிக்கிறார். அதே தான் நம்மளை சொல்லுகிறார், நம்ம மற்றவரிடத்துல நாம் நேசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதாகமத்தில் சொல்லியிருக்கப்பட்டிருக்கு அன்பு வந்து அது ஒரு உணர்வு அல்ல, அது உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம். ஆமேன். நம்ம வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அன்பு அது உணர்வு அல்ல, அது ஒரு தீர்மானம். உன்னை பகைக்கிறவர்களை, ஆமேன், சிநேகியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்மளை பகைக்கிறவர்களை நம்மளை உணர்வு பூர்வமாக ஒரு நாளும் நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அது ஒரு தீர்மானம். ஐ சூஸ், நான் தீர்மானிக்கிறேன் அவர்களை அன்பு கூறுவதற்கு நான் தீர்மானிக்கிறேன். அதுதான் வேதாகமம் சொல்லுகிற அன்பு. ஆமேன். ஆண்டவர் இந்த அன்பை தான் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். கலாத்தியர் 5:14 நாம் வாசிப்போம் என்றால், கலாத்தியர் 5:14 நாம் வாசிப்போம் என்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறும். நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிச்சு. 10 கற்பனைகள் ஆண்டவர் தந்தார். முழு 10 கற்பனைகளையும் இந்த ஒரே வார்த்தையில், அன்பு என்ற ஒரே வார்த்தையில் முடிந்து விடுகிறது. ஆமாம். ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கணும், நம்ம பார்க்குற சக மனிதர்கள் இடத்துல நம்ம அன்பாக இருக்கணும். ஆமாம். முதலாவது நம்முடைய குடும்பத்தில் அன்பாக இருக்கணும், நம்முடைய சமுதாயத்தில் அன்பாக இருக்கணும். ஆமாம். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குற ஆவியின் கனியாக தரணும் என்று எதிர்பார்க்க. ரெண்டாவது ஆவியின் கனி சந்தோஷம். ஆமாம். சந்தோஷமாக இருக்கணும், நம்ம குடும்பமாய், நம்ம சமுதாயத்தில், நம்மளுடைய குடும்பங்களே, நம்மளுடைய வீடுகளில் சந்தோஷமாக இருக்கணும். அதே தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்குறார். ரோமர் 14:17 நாம் வாசிப்போம். ரோமர் 14:17 நாம் வாசிப்போம். தேவனுடைய
தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது நீதியும் சமாதானமும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாயிருக்கிற பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமாயிருக்கிற ஆமென் ஹல்லேலூயா. பரலோகத்தில் நம்ம எப்போதும் சந்தோஷமா இருக்க போகிறோம். அதற்கு ஒத்திகையாக அதற்கு ஆமென் பிராக்டிஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் இந்த பூமியில நம்மளை சந்தோஷமா இருக்க சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்மளுடைய வீடுகளிலே நம்முடைய குடும்பங்களிலே நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளை எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சந்தோஷம் என்றால் சூழ்நிலையை பொறுத்து அந்த சந்தோஷம் அமைகிற சூழ்நிலை நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஆமென். வெகுமதிகளை மாற்றிக்கொள்வோம், பரிசு பொருட்களை வாங்கி கொடுப்போம், சந்தோஷமாக இருக்கிறோம் என்றால் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு. ஆனால் ஆமென் தேவன் தருகிற சந்தோஷம் ஆமென் ஹல்லேலூயா அது எப்போதுமே நிரந்தரமானது, அது எப்போதுமே நம்ம கூட இருக்கிறது. அதனால்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று. யோவான் 15:11 நீங்கள் வாசித்தீங்க என்றால், யோவான் 15:11 நாம் வாசிப்போம் என்றால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டு என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் கடைசி வரைக்கும் குறைஞ்சு போக கூடாது, அது நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொல்றேன். ஆமென் ஹல்லேலூயா. அது நிலைத்திருக்கணும், அது நிறைவாயிருக்கணும். அதனால தான் ஆண்டவர் தருகிற சந்தோஷம் அது. ஆமென் ஹல்லேலூயா. உலகம் தர முடியாது, உலகத்துக்கு தெரியாது. ஆமென். உலகத்துக்கு தெரியாது. ஆமென் ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை அவருடைய சீஷராகிய அவருடைய சீஷர்களிடத்துல நாம் பார்க்க முடிகிறது. பவுலப்போசன் பிலிப்பியர் 4:4 வாசிக்க வேண்டாம். பவுலப்போசன் பிலிப்பியர் 4:4 சிறைச்சாலையிலிருந்து அவர் சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். ஆமென். சிறைச்சாலையிலிருந்து அவர் சபையாருக்கு அவர் அறிவுரை சொல்லுகிறார், சந்தோஷமாயிருங்கள். ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷத்தை தந்தால் ஒழிய சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆவியின் கனி சந்தோஷம், ரெண்டாவது ஆவியின் கனி சந்தோஷம். நம்ம சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பது தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. மூன்றாவது சமாதானம், மூன்றாவது ஆவியின் கனி சமாதானம். ஏசாயா 26:3 நாம் வாசிப்போம். ஏசாயா 26:3 நாம் வாசிப்போம். ஏசாயா 26:3 பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆமென் ஹல்லேலூயா. பூரண சமாதானத்தோட ஆண்டவர் காத்துக்கொள்வார். ஆமென் ஹல்லேலூயா. நீர் ஆமென் ஹல்லேலூயா உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட ஆமென். ஏசு கிறிஸ்து தான் சமாதானத்தின் பிரபு. ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிற சமயத்தில் ஆமென் ஹல்லேலூயா அவர் சமாதான பிரபுவாக இருந்தார். அவரை நாம் உறுதியாக பற்றி கொள்ளுகிற சமயத்தில் நம்மளை பூரண சமாதானத்தினால அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். மாத்திரமல்ல, ஏசாயா 53:5 வாசிக்க வேண்டாம். ஏசாயா 53:5 நம்ம பார்ப்போம் என்றால், ஆமென் நம்மளுக்காக சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் சமாதான பிரபு, அவர் தான் சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர், உருவாக்குகிறவர். ஆனால் நம்மளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனை அவர் மேல் வந்தது. ஆமென். அந்த சமாதானத்தை தருவதற்காக ஆண்டவர் ஆமென் அவர் நம்முடைய தண்டனைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய ரோகங்களை அவர் சுமந்தார். ஆமென் ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் சுமந்தி தீர்த்து நம்மளுக்கு சமாதானம் வரணும் என்று சொல்லுகிறார். ஆமென் ஹல்லேலூயா. இந்த பூமியிலே இயேசு இருக்கிற சமயத்தில் என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொல்லியிருக்கார். யோவான் 14:27 நாம் வாசிக்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு
உங்களுக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக ஆமென் ஹalleluya உலகத்துக்கு புரியாத உலகத்துக்கு எட்டாத சமாதானம் ஆமென் உலகத்தால் புரிந்து கொள்ள முடியாது எப்படி இந்த சமாதானம் கிடைக்கிறது இந்த சூழ்நிலையில் எப்படி கிடைக்குது உலகத்தோட சமாதானம் ஆமென் கொஞ்சம் காலம் தான் ஆமென் உலகத்தோட சமாதானம் ஆமென் அது நிலைக்காது உலகத்தில் சமாதானத்தை தர முடியாது அப்படி இருக்கிற சமயத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானத்தை தருகிற தேவனாக இருக்கிறார் அவர் சமாதான பிரபுவாக நம்மளுக்கு சமாதானத்தை உண்டும் பண்ணும் தண்டனையை அவர் சுமந்தவராக அவருடைய சமாதானத்தை தருகிற தேவராக இருக்கிறார் ஆமென் ஹalleluya ஹalleluya ஆவியின் கனியிலே அன்பு சந்தோஷம் சமாதானம் நான்காவது நீடிய பொறுமை ஆமென் நீடிய பொறுமை நம்முடைய குடும்பங்களிலே இப்போ நம்ம வாசிப்போம் எபேசியர் நான்காவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூன்றாவது வசனத்தை நாம் மனத்தாழ்மையும் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் நீடிய பொறுமை உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி எப்படி ஓடப்பட்டிருக்குது அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி யாரையும் நம்ம பாரமாக நினைக்கக்கூடாது குடும்பத்தில் ஏன் இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அன்பினால் நீடிய பொறுமையோடு ஒருவரை ஒருவர் தாங்கி நம்மளுடைய செய்கைகளினால அவர்கள் பாரமாக இருக்கிறார்கள் என்பதை நம்ம காண்பிக்கக்கூடாது பவுலப்போஸ்தலன் அழகாக சொல்லுகிறார் சகோதரரே உங்கள் பாரங்களை ஒருவர் ஒருவர் சுமந்து கொள்ள வேண்டும் தாங்க வேண்டும் என்று ஆமென் ஹalleluya ஒருவரை ஒருவர் அன்பினால் நீடிய பொறுமையினால் தாங்கி ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு ஆவியின் கனியை கொடுத்து நான் ஆவியின் கனியை கொடுத்துட்டேன் இதெல்லாம் சேர்ந்தது நான் ஆவியின் கனிகள் ஆமென் அன்பு சமாதானம் சந்தோஷம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை இவைகள் எல்லாம் சேர்ந்தது தான் ஆவியின் கனிகள் ஆமென் ஏதோ ஒன்றை ஒரு சமயத்திலே நான் கொடுத்தேன் அப்படி அல்ல ஆமென் ஹalleluya ஆண்டவர் ஆமென் நம்மளை நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார் யாக்கோபின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் யாக்கோபு மூன்றாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவீர்கள் இந்த வரிசையின்படி நம்மளுடைய குடும்பங்களில் நடக்கிறது இல்லை இதற்கு அப்படியே தலைக்கீழாக தான் நடக்கிறது கோபிக்கிறதற்கு தீவிரமாயும் அதுக்கப்புறம் பேசுவதற்கு அமன் அவசரமாயும் அப்புறம் கேட்கிறதுக்கு பொறுமையாயும் நம்ம இருக்கிறோம் அமன் இதுதான் நடக்குது ஆண்டவர் இதை எதிர்பார்க்கல ஆண்டவர் சொல்லுகிறார் அமன் கேட்கிறதற்கு தீவிரமாக அவங்க என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட் அதை கேளுங்க அதுக்கப்புறம் கோபித்து அமன் கோபித்திருக்கு தாமதமாக இருங்க அதுக்கப்புறம் அதாவது கோபித்திருக்கு தாமதமாயும் பேசுவதற்கு பொறுமையாக இருங்க என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்வது உண்டு அவருக்கு கோபம் வந்துச்சா வாயில் தண்ணியை வச்சு திக்கும் அப்போ நீ ரொம்ப பேச மாட்டேன் கோபம் வந்துச்சுன்னா ஆமென் ஆண்டவர் இன்னைக்கு நல்ல ஆலோசனை அது உங்களுக்கெல்லாம் கோபம் வந்துச்சா வாயில் தண்ணி வச்சுங்க பேச மாட்டோம் கோபம் வராது கோபம் வந்தாலும் வார்த்தைகள் வராது கோபம் வந்த சமயத்தில் நம்ம என்ன பேசுகிறோன்ட்டு நம்ம யோசிக்காமல் நம்ம பேசி விடுகிறோம் அது ஆண்டவருடைய சித்தம் அல்ல நம்ம நீடிய பொறுமையாக நீடிய பொறுமையாக இருக்கிறோம் அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் ஆமென் ரெண்டு பேதர் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றா பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷமோ ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாமா என்று கேட்கிறார் ஆமென் ஒரு நாள் ஆயிரம் வருஷம் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் நீங்கள் யோசிச்சு பாருங்க நம்ம குடும்பங்களில் நம்ம இருக்கிறோம் அப்படி இருக்கிற சமயத்தில் ஆமென் கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் இப்போ எனக்கு ஆயிடுச்சு ஆமென்
அதுபோல் நிறைய பேர் கல்யாணம் ஆகி பல நாட்கள் எப்படி கடந்து வந்தோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்குறோம். அப்படி இல்லை, ஆண்டவருக்கு முன்பதாக 1000 வருஷம் ஒரு நாள், ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்து 2 நாள்னு ஆயிருக்கு, 2000 வருஷம் இப்போ 2 நாள்னு ஆயிருக்கு. அதே போல் சங்கீதத்தில் வேத பண்டிதர்கள் நிபிதமாக சொல்லுகிறார், சங்கீதத்தில் பலத்தின் மிகுதினால ஐ மீன் 70 வருஷமும் பலத்தின் மிகுதினால 80 வருஷமும் அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒரு நம்மளுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்னதாக ஒரு 1.25 நேரம்னா ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் ஆமாம் நம்ம எவ்வளோ நீடிய பொறுமையாக இருக்கணும், ஆமாம் நம்ம எவ்வளவு 1.25 நேரம் ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம இருக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை, அப்போ நம்ம எவ்வளவு நீடிய பொறுமை உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆமாம் ஆண்டவர் நம்மளை நீடிய பொறுமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கூகுளோட சிஇஓ, அவர் ஒரு சம்பவத்தை ஒரு இடத்துல அவர் பார்த்ததாக அவர் சொல்லுகிறார். அவர் ஒரு ஹோட்டலுக்கு போகிற சமயத்தில் ஒரு சம்பவத்தை பார்த்தார், என்னவென்றால் ஒரு கருப்பாம்பூச்சி ஒரு கஸ்டமர் மேலே வந்து உட்காந்துருச்சு, ஒருத்தவங்க அங்கே உட்காந்துருக்கிறவங்க மேலே வந்து அது உட்காந்துருச்சு. அவர்கள் அந்த கருப்பாம்பூச்சியை எப்படியாச்சும் போக்கி அதை எப்படியாச்சும் என்னை விட்டு போயிடணும் என்பதற்காக பல முயற்சிகள் பண்ணுறார்கள். பல முயற்சிகள் பண்ண பிறகு அந்த கருப்பாம்பூச்சி போய் அங்கே சர்வ் பண்ணுறவர்கள் மேலே உட்கார்ந்தது. அவர் அதை பொறுமையாக அமைதியாக நிதானமாக அவர் அப்படியே மெதுவாக நடந்து போய் அந்த கதவை திறந்து வெளியிலே அவர் நின்றாராம். அந்த கருப்பாம்பூச்சி பறந்து போயிடுச்சு. ஆமேன். இதில் என்னன்னா நீடிய பொறுமை, ஆமேன், ஒரு சூழ்நிலையை எப்படி நம்ம கையாளுகிறோம் என்பதை நான் குறிக்கிறது. கடினமான சூழ்நிலையை நம்ம எப்படி கையாளுகிறோம் என்பதை குறிக்கிறார். அது ஆண்டவர் இதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய குடும்பங்களிலே ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். 5வது ஆமேன் ஆவியின் கனி தயவு. ஆவியின் கனி 5வது ஆவி கனி தயவு. நோவாவின் நாட்கள் தொடங்கி இன்றைய நாட்கள் வரைக்கும் ஆமேன் வன்முறை தான் ஆமேன் ரொம்ப இருக்குது. அதை தான் ரொம்ப மக்கள் விரும்புகிறார்கள். நேரில் என்னால் செய்ய முடியலை, அதை எப்படியாச்சும் ஆனாலும் செஞ்சிடணும், நம்ம கேம்ஸ்லேயாச்சும் செஞ்சிடணும், நம்ம எப்படியாச்சும் செய்ய வேணும் என்று மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கல. ஆண்டவர் எல்லாரிடத்திலும் நம்ம தயவை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கொலோசியர் 3:12 நாம் வாசிப்போம். கொலோசியர் 3:12 நாம் வாசிப்போம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு இது எல்லாவற்றையும் சேர்ந்து அதை தரித்து கொள்ள வேண்டும். ஆமே மனத்தாழ்மை நீடிய பொறுமை சாந்தம் எல்லாவற்றையும் சேர்ந்து தரித்து கொள்ளும். ஆமே இதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். என்கிட்ட தயவு என்று நம்ம சொல்லுகிற வேலையில் ஆங்கிலத்தில் கைண்ட்னஸ் என்று போடப்பட்டிருக்கு. கைண்ட்னஸ் ஒரு இடத்துல அன்பாக கனிவாக பேசுவது. ஆமாம் அது என்கிட்ட இருக்கு இருக்கு என்று சொல்லுகிறதை பார்க்கிலும் நம்ம வெளிப்படுத்துவதன் மூலமாய் அதை நாம் நன்றாய் ஆமேன் ஹல்லேலூயா அதை காண்பிக்க முடியும். அந்த ஆவியின் கனி வெளிப்படும். என்கிட்ட தயவு கைண்ட்னஸ் கனிவு இருக்குது என்று நம்ம சொல்லுகிறதை பார்க்கிறோம். மற்றவங்க இடத்துல அன்பாய் பழகும் பொழுது அன்பாய் பேசும் பொழுது நல்லா இருக்கீங்களா ஒரு வார்த்தை கேட்கும் பொழுது அந்த ஆவியின் கனி வெளிப்படும். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்ம மேலே தயவாக இருந்தார். அவர் மறிக்கிற சமயத்தில் ஆமென் கல்வாரி சிலுவையில் மறிக்கிற சமயத்தில் நம்ம மேலே தயவாக இருந்தார். தீத்து 3:4-5 வாசிக்க வேண்டாம். தீத்து 3:4-5 சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் நம்மளை பரலோகம் சேர்ப்பதற்கு ஆண்டவர் கனிவாக இருக்கிறார். நம்ம மேலே கனிவாக இருக்கிறார் நம்மளை பரலோகம் சேர்ப்பதற்கு. எபேசியர் 2:6-7 போடப்பட்டிருக்கு. எபேசியர் 2:6-7 போடப்பட்டிருக்கு. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம தயவாய் கனிவாய் ஆமென் நம்ம இருக்க வேண்டும். ஆமென் 6வது ஆமென் நற்குணம். 6வது ஆவியின் கனி நற்குணம். நம்ம பொதுவாக சின்ன பிள்ளைகளை பார்த்து நல்ல பிள்ளையாயிரு என்று சொல்லுகிறோம். வேதாகமம் நம்மளை பார்த்து பெரியவர்களாக நம்மளை பார்த்து சொல்லுகிறது ஆமென் நல்ல குணம் உள்ளவர்களாயிருங்க நல்லவங்களாயிருங்க என்று நம்மளை பார்த்து சொல்லுகிறது. ஆமென்
ஆண்டவர் ஆமென் சொல்லுகிறார், நீங்கள் நல்லவங்களாக இருக்கணும், அதே சமயத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கணும். நம்ம நல்லவர்களாக இருந்தால் தான் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய முடியும். கலாத்தியர் 6:10 நம்ம வாசிப்போம் என்றால், கலாத்தியர் 6:10 நாம் வாசிப்போம் என்றால், ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக, நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும், யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும், விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம், நன்மை செய்ய கடவோம். நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக, ஆமென். நம்மளுக்கு கிடைக்கிற சமயம் எப்பப்ப நம்மளுக்கு தருணம் வாய்ப்பு கிடைக்குதோ, தருணம் கிடைக்குதோ, அப்பெல்லாம் நம்ம நன்மை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் விரும்புகிறார். யாக்கோபு 4:17 வாசிக்க வேண்டாம். யாக்கோபு 4:17 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கு, நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அதை செய்யாதிருந்தா அது நம்மளுக்கு பாவமாகி விடுகிறது. ஆமென். நன்மை செய்ய தெரியும், நன்மை நம்மளால் செய்ய முடியும், ஆனால் அதை செய்யாமல் இருந்தால் அது பாவமாய் விடுகிறது. ஆண்டவர் நம்ம ஆமென் அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார், நம்மளையும் நன்மை செய்கிறவராய் இருக்கணும் என்று விரும்புகிறார். நம்ம நல்லவங்களா இருக்கணும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 7:11 எபிரேயர் 11:3 எபிரேயர் 11:3 நாம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஆமென். இந்த பூமியிலே நம்ம எதை பெற்றுக்கொள்ளணும்னாலும் நம்மளுக்கு விசுவாசம் தேவை. அதே சமயத்தில் நம்ம பரலோகம் போவதற்கும் விசுவாசம் தேவை. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், நிச்சயமாக ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நம்புகிறோம், நம்பப்படுகிறவன் உறுதி ஆணித்தரமாக நம்புகிறது. அவன் காணப்படாதவைகள் பரலோகத்தை நம்ம பார்க்கல, ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் என்னை கொண்டு சேர்ப்பார். அவன் அதோடைய நிச்சயமாக இருக்கிறது. அவன் ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தில் விசுவாசத்தை நம்ம எதிர்பார்க்கிறார். அவன் ஹல்லேலூயா. ஆண்டவர் அதனால தான் இந்த பூமியில் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னீங்கன்னா அது போகும் என்று சொல்கிறார். உலகத்தில் மனிதர்கள் எல்லாரும் நம்மளால் எது செய்ய முடியாதோ அதை தான் நம்மளிடத்தில் சொல்லுவார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்மளால் எதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமோ ஆமென் அதை, ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எனக்கு செய்ய பலன் உண்டு. காரணம் என் கூட கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 பேதுரு 1:8-9 நம்ம வாசிப்போம் என்றால், 1 பேதுரு 8:9 நாம் வாசிப்போம் என்றால், அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், அவரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள் இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து, அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும், சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற, மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து, சந்தோஷம் உள்ளவர்களாய் கரை கூர்ந்து விசுவாசத்தின் பலனாகிய, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள், ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். அது ஆண்டவரை நம் காணாமல் இருக்கிறோம், ஆனாலும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமென். அது விசுவாசம். இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்த்ததில்லை, ஆனாலும் அவரை மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே நம்ம வந்திருக்கிறோம். அது விசுவாசம். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும் என்று. ஆமென். ஹல்லேலூயா. அந்த மலையை பார்த்து பேந்து போனால் நடக்கும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசம் உள்ளவராக இருந்தபடி நான் வந்திருக்கிறீங்க, ஆண்டவரை நேசித்து வந்திருக்கிறீங்க, உங்களிடத்தில் கடுகளவுக்கு மேலாக விசுவாசம் இருக்கிறது. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாய் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை உயர்த்தி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். காரணம், கர்த்தரை விசுவாசித்து அவரை நம்பி நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 8 ஆவியின் கனி சாந்தம். ஆமென். சாந்தம், சாந்தத்தை
இன்னொரு வகையில் ஆமென் இன்னொரு வார்த்தையில் சொல்லணும் என்றால் மீக்னஸ் ஆமென் மீக்னஸ் என்று ஆமென் மீக்னஸ் ஜென்டில்னஸ் என்று சொல்லலாம் தமிழில் இன்னொன்று சொல்லலாம் சாது என்று சொல்லலாம் சில மனிதர்களை நாம் பார்த்தால் இவர் ஒரு ஜென்டில்மேன் இவர் சாதுவான மனிதர் என்று நாம் சொல்லுவோம் காரணம் அவர்கள் தங்களுக்கு யாராச்சும் தீமை செய்தாலோ அதை பார்த்துவிட்டு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அதை அப்படியே கடந்து செல்வார்கள் அந்த நபரை விட்டு கடந்து செல்வார்கள் ஒரு வார்த்தை பேச மாட்டார்கள் அந்த தீங்குக்கு அவர்கள் ஒரு எதிர்பலனும் செய்யாமல் ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அப்படியே அவர்கள் கடந்து விடுவார்கள் அவர்களை பார்த்து ஜென்டில்மேன் சாது என்று சொல்வோம் அந்த சாந்த குணம் நம்மளுக்கு வேண்டும் ஆமென் அதை ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லுகிறார் ஆமென் பூமியிலே ஏசு கிறிஸ்து அவர் சாந்தமுள்ளவராக இருந்தார் ஏசாயா 53:7 நம்ம வாசிக்க வேண்டாம் ஏசாயா 53:7 ஆமென் அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியைப் போல வாய் திறவாத ஆட்டுக்குட்டியைப் போல அவர் ஆமென் அவர் சாந்தமுள்ளவராக இருந்தார் ஆண்டவர் மோசியை பார்த்து ஆமென் அவர் சொல்லுகிற சமயத்தில் இந்த பூமி எங்கிலும் சாந்தமுள்ளவன் என்று சாட்சி பகருகிறார் மோசியை குறித்து என்ன ஆமாம் 12:3 அவர் சொல்லுகிறார் அதே போல் ஏசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழுகிற சமயத்தில் ஆமென் அவர் சொல்லுகிறார் சாந்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவர் கற்று தந்து போகிறார் லூக்கா 5:28-29 வாசிக்க வேண்டாம் ஆமென் லூக்கா 5:28-29 உங்களை ஒருவன் சபித்தால் அவர்களை நீங்கள் ஆசீர்வதிங்க இன்றைக்கு நேரில் நம்மளை வந்து யாராச்சும் நம்மளை சபிக்கிறாங்க திட்டுறாங்கன்னா அவங்கள நேருக்கு நேர் பார்த்து அவங்கள ஆசீர்வதிக்க முடியுமா அவங்க எதிர்க்க நின்று நம்மளை சபித்து கொண்டு இருக்கிறாங்க நம்ம இங்கேருந்து அவர்களை ஆசீர்வதிக்க முடியுமா 4 கன்னத்தில் வச்சா நல்லா இருக்கும்னு தோணும் அப்படின்னு ஆண்டவர் அப்படி சொல்லலை ஆண்டவர் சாந்தமாக ஆமென் அமைதியாக சாதுவாக அவர்களை ஆசீர்வதிக்க சொல்கிறார் ஒருவர் உங்கள் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காமிங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா இருக்கணும் அப்படி ஆவின் கனிகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்ம பரலோகம் போவதற்கு அது ஏதுவாக உதவியாக இருக்கிறது ஆமென் மாத்திரமல்ல 9 ஆவின் கனி இச்சை அடக்கம் ஆமென் நீதிமொழிகள் 25:28 நாம் வாசிப்போம் நீதிமொழிகள் 25:28 நாம் வாசிப்போம் தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் மதில் இடிந்த பாழான பட்டணத்தை போல் இருக்கிறான் ஆவியை அடக்கணும் ஆமென் எல்லாவற்றையும் நம்ம அடக்கணும் அப்படி அடக்கணும்னா ஆமென் நம்ம சுகமாய் குடியிருக்க முடியும் ஆமென் இல்லைன்னா மதில் இடிந்த பட்டணத்தை போல மதில் இடிந்த பட்டணத்தில் எதிரிகள் உள்ளே வரலாம் காட்டு விலங்குகள் உள்ளே வரலாம் யார் வேணால் எது வேணாலும் வந்து செய்துட்டு போகலாம் கேட்பாரற்று ஒருவரும் உதவி செய்ய முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்ட பட்டணமாக நகரமாக அது மாறிவிடும் அப்படி அல்லாதபடிக்கு ஆண்டவர் இச்சையடக்கத்தோடு ஆவியின் கனியில் ஆமென் அந்த 9 இச்சையடக்கத்தோடு நம்ம வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆமென் இதெல்லாம் நம்ம ஆமென் செய்யணும்னா ஆண்டவர் நம்மளுக்கு என்ன உதவி செய்கிறார் ஆமென் லூக்கா 13:8 நாம் வாசிப்போம் லூக்கா 13:8 நாம் வாசிப்போம் அதற்கு அவன் ஐயா இது இந்த வருஷமும் இருக்கட்டும் நான் இதை சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன் முதலாவது ஆண்டவர் பரிந்து பேசுகிறார் ஆமென் முதலாவது ஆண்டவர் பரிந்து பேசுகிறார் ரெண்டாலும் அதை சுற்றிலும் கொத்தி ஆமென் அது கொத்துகிறது என்றால் எப்போதும் அதை சுற்றி தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கும் வகையாக அதுக்கு வழி உண்டு பண்ணுகிறார் ஆமென் ஆண்டவர் எப்போதும் நம்மளோடு இருக்கிறார் நம்ம எப்போதும் ஆண்டவருக்கோடு இருந்து கனி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் மூன்றாவது அதற்கு எரு போடுவேன் என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையினால ஆமென் நம்மளை திடப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையினால நம்மளை உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு ஆவியின் கனிகளை தர வேண்டும் நம்முடைய குடும்பங்களிலே ஆவியின் கனிகள் வெளிப்பட வேண்டும் இதை ஆண்டவர் விரும்புகிறார் ஆமென் நாம் அப்படியே நம்முடைய தலையிலே சாழ்த்தி நாம் எலும்பி நிற்போம் லவ்ரி ஹல்லேலூயா 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 ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே ஒரு தோட்டத்தை தந்தீர் ஆண்டவரே
ஆனால் ஆண்டவரே இயேசுப்பா நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா காட்டு விலங்குகளையும் ஆண்டவரே நாங்கள் அதுக்குள்ளே அனுமதி விட்டு விட்டோம். ஆனாலும் ஆண்டவரே அப்படி அல்லாதபடிக்கு ஆண்டவரே நீ ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ஆவியின் கனிகளினாலே அலங்கரிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே நீர் எங்களை ஆவியின் கனிகளினாலே நீர் அலங்கரிக்க விரும்புகிறீர். ஆண்டவரே அன்பு, ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே வளரட்டும். ஆண்டவரே நீர் உதவி செய்யுங்க. பரிசுத்தரே நீங்கள் ஆண்டவரே அதை கொத்தி அதற்கு எரு போடுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்களே. எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு இருக்கட்டும். ஆண்டவரே ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே வளரட்டும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஏசப்பா உமக்கு பிரியமுள்ள உமக்கு பாத்திரராக இருக்க நீர் எங்களை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். நீர் பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம், ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவர் சொல்லியிருக்கார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே ஆவியின் கனிகள் எங்களுக்குள்ளே வளரட்டும் என்று நாம் கேட்போம். க்ளோரி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே ஏசப்பா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே, நாங்கள் பரலோகம் போவதற்கு ஆவியின் கனிகள் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் உமக்குள்ளே வாழ்வதற்கு ஆவியின் கனிகள் தேவை. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆவியின் கனிகளை நீங்கள் தாங்க, நடத்துங்க. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யுங்க. ஏர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உமக்கே சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் ஊழியத்தின் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண Jesus Lives AG அனகாபுத்தூர் என்ற யூடியூப் சேனலை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் சபையின் ஞாயிறு ஆராதனை நேரம் முதல் ஆராதனை காலை 8 மணிக்கு, இரண்டாம் ஆராதனை காலை 10 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மாலை 6 மணிக்கு. எங்கள் சபையின் முகவரி இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனகாபுத்தூர் பேருந்து நிலையம் அருகில், சென்னை 670. உங்கள் ஜப உதவிக்கு 9176764208 மற்றும் 044-2248-5295. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.